ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேலைக்காரன் சீரியலோட இன்னொரு எபிசோட் என்னாவதுன்னு பார்க்கலாம். இன்னொரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா விசாலச்சி வந்து வேலன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து தங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் வள்ளி வேலனோ ஆலை காணோ நான் கூப்பிட்றேனே அப்படின்றாங்க. இது மாதிரி வந்து ரெண்டு பேருக்குமே வந்து உடம்பு சரியில்லைனால ரெண்டு பேருமே பார்த்துட்ருக்காங்க அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், ராகவ் கூட சொன்னால் இவங்க ரெண்டு பேர் பார்த்துருந்தா சரியாயிடுமான்னு சொல்லிட்டு வள்ளியை வந்து கூப்பிட்றாங்க. என்ன வள்ளி வா வந்து ஆவி பிடி, அப்போ தான் சரியாகும் அப்படின்றாங்க. தங்கத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வா, அது மாதிரி வந்து ஆவி பிடிச்சா எல்லாமே சரியாயிடும் அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே வேலனும் வந்துடுறாங்க. என்னம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க, என்னடா போய் படுத்துருந்து எல்லாமே சரியாயிடுமா, உன்னை யார் வந்து மலையில் வந்து பஞ்சர் இது பண்ண சொன்னா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க, இல்லை நீ ஆவி தான் பிடிச்சாகணும் அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனகா கிட்ட வந்து வேலனுக்காக அந்த பாத்திரத்தில் வந்து சுத்தணி போடுறாங்க. நம்ம தங்கம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க வள்ளிக்காக. அப்போ கனகா வந்து அந்த பாத்திரத்தில் வந்து சுத்தணி எடுத்துகிட்டு வரும்போது வள்ளி வந்து ஐடியா பண்ணுறாங்க, இதை எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கனகா வந்து வள்ளிக்கிட்ட வரும்போது அச்சுன்னு தும்பிடுறாங்க. நம்ம கனகா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் இருக்க அந்த சுத்தணி வந்து கீழே போட்டுடுறாங்க, கனகா மேலே வந்து ஊற்றிக்கிறது. அப்போ வந்து கனகா வந்து எடுத்துகிட்டு போகும்போது நினைக்கிறாங்க, அடி பாவி ஏன் மேலேயே ஊற்ற வச்சிட்டே, நீ போட்ட திட்டம் எல்லாமே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து விசாரிச்சு வந்து திட்டுறாங்க, இது கூட ஒரு நாள் ஒழுங்காக எடுத்துகிட்டு முடியாதா அப்படின்றாங்க. இப்போ வள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாத்திரத்தில் வந்து வந்து ஆவி பொடி அப்படின்றாங்க. என்னடா நம்மளை மட்டும் வந்து பிடிக்க சொல்கிறாங்களே, நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வேலைனால அச்சுன்னு தும்புறாங்க, வா வேலை நீ வந்து இதிலே வந்து பிடி, கனக வரத்துக்கு அவள் வந்து எப்படியோ எடுத்துகிட்டு வர லேட் ஆகும், இதிலே பிடி அப்படின்னு. அல்ல வேண்டாமா வேண்டாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, இல்லை நீ பிடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் கம்பல் பண்ணி பிடிக்க வைக்கிறாங்க. அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா வேலன் வந்து வெளியில் வந்துடுறாங்க. அப்போ பாண்டி சொல்கிறாங்க, பொம்பளை பொண்ணு அவ்வளோ நேரம் பிடிக்குது, நீங்கள் என்ன வெளியில் வரீங்கன்னு சொல்லிட்டு நல்லா போட்டு அமுக்கி அந்த விஷயத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க வைக்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி வந்து வேலனை வந்து கொஞ்சுறாங்க, முக்கு பிடிச்சி இது பண்ணுறாங்க, விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம வேலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிடுது. பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் சாங்கும் போட்டு விட்டுடுறாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கனகா வந்து சிங்கப்பெருமாள் கிட்ட வந்து நடந்த விஷயம்லாம் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து நீ எதனா பண்ணு, 90 நாளில் ஒன்று 25 நாள் போயிடுச்சு, மிச்சம் பேலன்ஸ் இருக்க அந்த நாளில் வந்து வள்ளியை மட்டும் எப்படின்னா ராக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த வேலை நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நீ கூட வேலை கூட செஞ்சு பழக அந்த அவசியம் இல்லை, சொத்தில் பாதி கொஞ்சம் உனக்கு தந்துடுற அப்படின்னு சொல்கிறாங்க. கனகாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வள்ளி வந்து எதனா பண்ணினே இருக்கா, இவ்வளோ வந்து அடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி வந்து அப்படியே ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனகா வந்து பார்த்தீங்கன்னா வள்ளியை வந்து இடிச்சு விட்டுறாங்க. நம்ம வள்ளி கீழே போய் வந்து விழுந்து காலை வந்து இதுவாகிடும். நம்ம விசாலாச்சு பாண்டியன்லாம் என்னாச்சு என்னாச்சுன்றாங்க, இது மாதிரி கனகா இடிச்சிட்டா கால் ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க. அப்போ வந்து பாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா கால் என்ன பெசரிக்கும் அப்படின்றாங்க. உடனே வந்து விசாலாச்சு என்ன சொல்கிறாங்க, நீ போய் வந்து வேலனை கூப்பிடு, அவன் வந்து இது உருவி விட்டு எல்லாம் சரியாயிடும் அவன் கைராசி அப்படின்றாங்க. பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேலனை போய் கூப்பிடும்போது நம்ம வேலை என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா இவன் வந்து சும்மா நடிக்கிறா அப்படின்றாங்க, நீங்கள் போய் டவுனுக்கு இட்டுட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்க. அப்போ வந்து பாண்டி வந்து அம்மா கிட்ட வந்து சொல்ல தாங்கினே சொல்லுவாங்க, அம்மா இது மாதிரி வந்து வேலையாக்கு வந்து ஆஃபீஸ் வேலை இருக்கானால ஹாஸ்பிட்டல் எட்டுன்னு போக சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசாராச்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேலை எப்படிலாம் சொல்ல மாட்டானே, யாருக்கு இருந்தாலும் வந்து உடனே வந்துடுவானே வலிக்குதுன்னு சொன்னால், அதுவும் வள்ளிக்குன்னா சொன்னால் உடனே வந்துடுவானே ஏன் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு சரி நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்றாங்க. அப்போ வந்து வேலையன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா இல்லைம்மா இனிமே வேலை இருக்குது. ஆமாம்மா இப்போல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலாளியாக ஆகிட்டீங்க, எனக்காக வந்து என் மருமகளுக்கு வந்து கொஞ்சோண்டு உதவி விடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலன் வந்து வள்ளிக்கு வந்து உருவிடுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா என்னோடய எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளிக்கு வந்து காலில் அந்த கட்டுப்போட்டெல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ வந்து வேலன் வந்து ஜாலியாக பாட்டு பாட்டிட்ருக்காங்க, என்ன நீ பண்ண தப்புலாம் புரியுதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா சமக்கோ வருது, வாயை மூடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்னடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு செமையாக கத்திடுறாங்க. அதுதான் வந்து நாளையோட ப்ரோவாக காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.